ஏமிரா இது ஃபுட் ரிவ்யூவர்ஸ் கிடையாது நாங்க வந்து ஃபுட் ஹண்டர்ஸ் சுஷி ஆன் தி டேபிள் சிக்கன் பாவ் லோகேஷ் அப்பா பாத்துக்கோங்க அதான் ஆமட்டுரோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க செமையா இருக்கோம் இன்னைக்கு சாட்டர்டே டைம் கரெக்டா 2:45 ஆயிடுச்சு நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அண்ணா சென்டினரி லைப்ரரி அண்ணா லைப்ரரி இருக்குல அந்த ரோட்ல தான் நிக்கிறோம் டைனிங் வந்து திறந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைனிங் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்ல நயம் பிரியாணிக்கு அடுத்தது நாங்க பண்ண போற டைனிங் இதுதான் 3 மாசம் நினைக்கிறேன் அந்த 3 மாசம் லாக் டவுனுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வர போற ரெஸ்டாரன்ட் வந்து சோய் சோய் நீங்க பாத்துるீங்க ஊர்புறம்ல இருக்கு எஸ் சோய் 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 அங்கதா வந்திருக்கோம் உள்ள போயிடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு உங்களுக்கும் காட்டுறோம் இதுக்கு முன்னாடி பார்த்த vlog எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க சென்னையோட எபிக் லொகேஷன்ல பண்ணிருப்போம் அந்த vlogலாம் பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க இந்த vlog எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க மேல ஐ பட்டன் கொடுத்தா எல்லாமே அந்த vlog பார்த்துட்டு இந்த vlog வாங்க நல்லா இருக்கும் இந்த vlogம் சிறப்பா பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு அதோட நம்ம டைனிங்ல ஆரம்பிச்சதாங்க இனிமேட் ஃபுல்லா டைனிங் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்க போகுது நினைக்கிறேன் பண் காத்துக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாங்க வந்திருக்க ஏரியா இதுதான் இந்த ரோட் கரெக்ட்டா அண்ணா சென்டினரி லைப்ரரி பக்கத்துல இருக்கு சோய் சோய் கோட்டூர்புரம் சோய் சோய் தேங்க் யூ ரெஸ்டாரன்ட் குள்ள வந்தாச்சு சோ ஸ்டார்டிங் வந்து கிச்சன் இருக்கு இது வந்து நார்மல் இங்கே ஒரு இங்கே உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அப்படியே அங்கே வந்தாங்கன்னா நம்ம பாய்ஸ் உட்காந்துட்ருக்காங்க தெரியுதா அங்கே தான் போகிறோம் அந்த உங்களுக்கு வந்து அப்படியே சும்மா பொறுமையாக காட்டுறேன் என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல ஏன்னா மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க ஸோ இதுதான் ரெஸ்டாரண்ட்டோட வியூ உங்களுக்கு இவ்வளோ தான் காட்ட முடியுது 50% சீட்டில் பசங்க நாங்கள் மட்டும் எங்களுக்குள்ளேயே வ்ளாகிங் பண்ண போகிறோம் ஆனால் நாங்கள் வந்து ஃபுட் ரிவ்யூவர்ஸ் கிடையாது நாங்கள் வந்து ஃபுட் ஹண்டர்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் ஃபன்னாக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் ப்ளஸ் நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ண போகிறோம் டிஜிட்டல் டைனிங் ஸ்கேன் பண்ணி தான் ஆர்டரிங் ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா லைட் எரியுதா ஒரு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அது வந்து சூஷி ஸ்டேஷன் இது வந்து சாட்டே அண்ட் டிம்சம் சாட்டே நியாபகம் இருக்கா நம்ம வந்து நீங்கள் நம்ம ப்ரோக்கன் பிச்சில் உட்காந்து சாப்பிட்டோமே அதே தான் அந்த குச்சியில் கொடுத்துருப்பாங்க அந்த இது வந்து பீவரேஜ் ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க லாஸ்ட்டாக எங்களை நைம் பிரியாணியில் பார்த்தீங்களோ உட்காந்து சாப்பிட்றது நம்மளே ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறோம் ஃபோன்லேயே தான் எல்லாமே டிஜிட்டல் ஆர்டர் தான் ஃபோனில் ஆர்டர் பார்க்குறாங்க என்னெல்லாம் வாங்கலான்ட்டு ஃபஸ்ட்டு டம்ப்ளிங்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம் அதுதான் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் பார்ப்போம் கைஸ் இங்கே வந்து நாய்ஸ் லெவல் வந்து வேற லெவலில் இருக்குது நாங்கள் வந்து அமைதியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம் பட் இங்கே வந்து கூட்டம் பார்த்தீங்களா கூட்டம் வந்து நிறையா இருக்குது நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியல நாய்ஸ்லாம் வந்துச்சுன்னா எங்களை மன்னிச்சுக்கோங்க மாத்திட்டாங்க பிளேட் வந்து வரிசையா வச்சுட்டாங்க பாத்துருப்பீங்க எடுத்து வாயில போட்டுக்கோ யாராச்சும் புதுசா வந்தா என்ன நினைப்பாங்க கெச்சப் நினைச்சு ஊற்றி சாப்பிடுவாங்க ஆல்ரெடி 2020 நிறைய எபிக் சீன்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க நீங்க இது மாதிரிலாம் வச்சிருந்தாங்கன்னா எடுத்து குடிச்சிடாதீங்க திடீர்னு லைட் எல்லாம் செமையா இருக்குல்ல மேல அந்த ஆர்ட் நல்லா இருக்குல்ல டைம் பார்த்தீங்களா 3:40 அதனாலதான் செம்மையா பசிக்குது எங்களுக்கு இவங்க வந்து ஆர்டருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃபோர்க் கொடுத்துருக்காங்க ஒரு நைஃப் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க ஒரு பேப்பர் டவல் கொடுத்துருக்காங்க இதுதான் சாப்ஸ்டிக் ஓகே மக்களே இப்ப வந்து ஆர்டர் பண்ணியாச்சு இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்டார்டர்ஸ் சூப் எல்லாம் சொல்லியாச்சு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னா ஒரு பிரான் ஹர்காவ் டம்ப்ளிங் கொரியன் ஃப்ரைட் சிக்கன் பாவ் டொம்கா சிக்கன் அது வந்து சூப் கோகோனட் பேஸ் சூப் கிறிஸ்பி சால்மன் மக்கி அதான் சூஷி அப்புறம் வந்து காய் பாக் ஃபிர்க்கு வந்து சிக்கன் பேஸ் ஸ்டார்டர் நினைக்கிறேன் நம்ம ஊர் தான் பெஸ்ட் எப்பயும் பண ஓலை ஓபன் பண்ண போறோம் இருக்கு பாத்துக்கோங்க பிரான் டம்ப்ளிங் செம்மையா இருக்கும் தேங்க்யூ இதை பார்க்கறதுக்குள்ளாரே இங்க இன்னொரு சூப் வந்துச்சு இதான் தொம்கா சிக்கன் சூப் கோகோனட் பேஸ்ல சிக்கன் சூப் 375 இந்த மோமோவோட ரேட் ஆனா எவ்வளவு பீஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க ஒருத்தா நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட் மக்களே சாப்பிடலாம் சாப்ஸ்டிக் ஓபன் பண்ணிட்டோம்
சாப்பிடலாமா? நம்ம சரவணர் வந்து சாப்ஸ்டிக்ல எடுக்கிறாரு, ஜூஸியா இருக்கு. பிரான் மோமோ சில்லி ஆயில், கிரீன் சில்லி பிளஸ் சம்திங் ஜிஞ்சர் ஏமிரா. இது இப்படி இது ரெண்டுத்தையும் ஒன்னா பிரியடா, ஈக்குவலாக பிரியா, அவ்வளோதான். ஃபஸ்ட் டைமுங்க எனக்கு ஒன்றும் தெரியல, புதுசாக இருக்குது. ஓகே மக்களே, சியர்ஸ். ஃபஸ்ட் பைட் சில்லி ஆயிலோட. இதை எப்படி சாப்பிடணும்? எப்படி இவன் வந்து சாப்ஸ்டிக் எப்படி பிடிக்கணும்னு கேட்குறான். சாப்ஸ்டிக் வந்து இப்படி பிடிக்கணும். ஓகே, இப்படி எடுத்தா அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க. இப்படி எடுத்தா வந்துடும். இந்த விரல் மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கணும். சரி, இது எப்படி இருந்துச்சு டேஸ்ட்? ப்ரானோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா 20% தெரியுது. ஆனால் ப்ரான் இருக்குள்ள நம்ம இந்தியன் ஸ்டைல் டம்ப்ளிங்க்கு கம்பேர் பண்ணுச்சுன்னா ரொம்ப டேஸ்டே இல்லாத மாதிரி தான். ரேட்டிங் என்னோட டேஸ்ட் பட்ஜுக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3 out of 5. இவன் வந்து இன்னுமே சாப்பிடணுமா? நீ கையிலே சாப்பிடுங்க, அதை கற்றுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். சியர்ஸ் மக்களே. நீங்கள் சியர்ஸ் சொல்லுங்க. மோமோ ஓகேவாக தான் இருக்கு. என்னோட ரேட்டிங் வந்து 2.5. சூஷி ஆன் த டேபிள். Thank you. Cow path chicken. Prayer. Soup, sushi. Salmon sushi. This is chicken. This is again soup. Okay, okay. Soup. Let's try soup. Mushroom. Chicken. Chicken. Chinese ginger. Kalangal. Hand and leaf. This is kalangal. Chinese rubs. Why are you talking about kalangal? எப்படி இருக்கு? அது வந்து மாங்கன் லீவ்ஸ் இல்லைங்க, அது லைம் லீவ், சாரி லெமனோட லீவ். சூப்போட ரேட்டிங் எவ்வளோ? எனக்கு வந்து 4 out of 5. உன்னோட ரேட்டிங் எவ்வளோ சூப்புக்கு? அதுக்கப்புறம் ஒரு சூப்பா நல்லா இருந்துச்சு, 4.5 கொடுக்கலாம். லோகேஷ் பார்த்தீங்களா, திருப்பி கேமராவில் வரக்கூடாதுன்ட்டு ஆரம்பிச்சிட்டா அவங்களே. இதை நாங்கள் இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை, அதுக்கெல்லாம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்பைசி சிக்கன் சியர்ஸ். சில்லி சிக்கன் எப்படி இருக்குது? சில்லி சிக்கன் மாதிரி தான், ஒரு பஞ்ச் கொடுக்குது, நம்ம காரமாக இருக்குது. இட்ஸ் குட் ஸ்பைசி சிக்கன். குட்னு சொல்லிட்டா உங்களோட ரேட்டிங்ஸ். இது வந்து 4.5. பிரகாஷன் சைட் கேப்பில் சாப்பிட்டா நீ எவ்வளோ தருவ? கேப்சர் பண்ணிட்டா 4.5. நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த டிஷ் வந்துருச்சு. பாவ் சிக்கன், பாவ் சிக்கன், பாவ். ஃபஸ்ட்டு இது சாப்பிடும் நம்ம சூஷியை ட்ரை பண்ணுவோம். சிந்தமல், கேன் யூ ப்ளீஸ் ட்ரை த சூஷி? சிந்தமா, சூஷி ட்ரை பண்ணுங்க பாஸ். உள்ளே வந்து கறி அப்படியே இருக்கும், குக் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமாம், ரா ஃபிஷ். சியர்ஸ் மக்கள். ஓகே, நாட் பேட். சூஷி இப்படி சாப்பிட வேண்டும் என்றால் சோய் சாஸை எடுத்துக்கொள்ளவும், ஜிஞ்சரை வந்து கொஞ்சம் தச்சுக்கணும், வசாபி. சோய் சாஸும் ஃபுல்லாக டிப்போம், லைட்டாக டச்சு தான் வச்சு. சூஷி, வசாபி, ஜிஞ்சரு, அப்புறம் நம்ம சோய் சாஸ் டிப் பண்ணியாச்சு. சியர்ஸ். நாசி கோரிங், சீ ஃபுட் நாசி கோரிங், பீஃப் ஸ்டர் ஃப்ரை பீஃப். அடுத்து வந்து சிக்கன் பாவ், சரவணர் எடுத்துட்டாரு. அதில் வந்து ஃப்ரைட் சிக்கன், கியூக்கம்பர், அந்த சிராச்சா சாஸ் மட்டும் சாஸ் இருக்கு. சியர்ஸ். செம்மையா இருக்கு, தெரியுதா அதோட மீட்டு? அதை கொஞ்சம் நம்ம வெட் பண்ணிப்போம். ஆல்ரெடி வெட்டி தான் இருக்குது. ஊற வச்சுப்போம். ஓகே, பீஃப் ஊற வச்சு. தட்டில் வைக்கும் போதே நாக்கு ஊறுதுங்க. இப்போ தான் பீஃபை ஊற வைக்க போகிறேன்னா நாக்க ஊற. லோகேஷ் ஆஸ் யூஷுவல் பார்த்துக்கோங்க, அவனை வந்து தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. சாப்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஸ்பூன் ஃபோக்கு மாதிரிலாம் ஆம்லேட்டில் வந்து ஜோண்டு வைக்க. ஆஃப் பாய், சாரி ஆஃப் பாய். யோக்கு, ரைஸு, சீ ஃபுட்டு, அதில் கொஞ்சம் கிரேவி மட்டும் சேர்த்து, கிரேவி, ரைஸு, எக்கு. சியர்ஸ். நாசி கோரிங் உண்மையாலுமே சொல்கிறேன், டாப் கிளாஸ், சீரியஸாக 5 out of 5. பீஃபு வியட்நாமீஸ் ஜிஞ்சர் பீஃப் பார்க்குற சாம டெம்ட்டிங்காக இருக்குது. சியர்ஸ். பீஃப் சாப்பிட்டாரு, பீஃப் நல்லா குக் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4 out of 5. நம்ம வந்து பீஃபு, ரைஸு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நல்லாயிருக்கு, ரைஸுமே பீஃபுமே ரொம்ப மிக்ஸ் ஆகிருக்கு, நல்லாயிருக்கு. நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தெரியுது. இது பாஸ்மதி ரைஸ் கிடையாது, ஆஹா பாஸ்மதி ரைஸ் கிடையாது. எல்லாமே சாப்பிட்டாச்சு, பிளேட்ஸ் ஆர் எம்டி. பீஃப் மட்டும் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி ஃபுட்டு சூப்பராக இருக்குது, எல்லா டிஷ்ஷும் நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. சூஷியும் பிடிச்சிருந்துச்சு, செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. பிளேட்ஸ்லாம் எடுக்கிறான்னு பார்த்தீங்களா, அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட் ஏதாச்சும் பிளான் இருக்காரா? டெசர்ட் செஞ்சு சாப்பிடலாமா இல்லை வெளியே போய் சாப்பிடலாம்? வெளியே போய் சாப்பிடலாம். ஆஸ் அ ஃபுட் அண்ட் டெஸ்ட் உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். ஆண்டு வரப்படாமா? ஆண்டு வரா?
முகம் பார்க்கணும். எஸ் அஸ் அ ஃபுட் அண்ட் டேஸ்ட் நம்ம வந்து ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் போனோம்ப்பா. ஓனர் வந்து பில்ல பார்த்துட்டு வெறித்தனமா உட்காந்து கையை தொடச்சிட்டு இருக்காரு. என்ன பண்றது எவ்வளவு வந்து நீங்க சொல்லு பில்லு. 3229 பிரகாஷ் தான் பில் பே பண்ண போறோம். நம்மளுக்கு பில் பே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வெளியே போயிட்டு டெசர்ட் அண்ட் கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியா இந்த பொந்துக்குள்ள இருந்து வெளியே வந்தாச்சு. சாப்பாடு தரமா இருந்துச்சுங்க. பில்லு மட்டும் பலமா இருந்துச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். டாப் நாட்ச் தரமான செய்யுங்க. கார் வேலையை எடுக்க போயிருக்காரு. அவர் எடுத்துட்டு நாங்க கிளம்ப போறோம். இந்த பிளாக் இங்க முடியல. டெசர்ட் டென்ட் இருக்கு நெக்ஸ்ட். அடுத்து வந்து நுங்கமாக்கம் மாமடோட டெசர்ட் டென்ட் வந்து தொடர போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. கார் வந்துருச்சு. வண்டியில ஏறியாச்சு. கோட்டூர்புரம் கூவம் பிரிட்ஜ்ல தான் போயிட்டு இருக்கோம். டைம் வந்து கரெக்டா 4:39 ஆகுது. இந்த பெண்டு செம்மையா இருக்கும். ட்ரிஃப்ட் அடிப்பாரு சாரு பாத்தீங்களா. வந்து லோகேஷ் வந்து ஒரு இடத்துல இறங்கிக்கிறேன்னு சொல்றான். எஸ் அவன் கேர்ள் ஃபிரண்ட் மீட் பண்ணுமா. டைம் ஆயிடுச்சான். சோ இஸ் பிஸி ஆன் சாட்டர்டே. ஆனா வைஃப்க்கு தெரியாம பாத்துக்கணும்ப்பா. அது மட்டும் ஏ தெரியாதுலடா வைஃப்க்கு. மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு ஸ்டேட்டஸாவும் போடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. வண்டி வந்து டிடிகே ரோட்ல இருக்கு. டிடிகே 2 நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம் என்டர் ஆயிட்டோம். டைம் பாத்தீங்கன்னா இப்ப 4:54. இங்க போற ரங்கோலியில கூட்டமே இல்ல. பானிபுரி செக்ஷன்ல பாரு. அப்படியே எங்க போறோம். நீங்க போன விளாக் பாத்தீங்கன்னா அந்த இடத்த பாத்திருப்பீங்க. ஓட்டோமென் பக்லாவா அந்த கடை தான். புவா ஹவுஸ் நுங்கம்பாக்கம் கேஎன்கே. விளாக் 8ல பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது கரெக்டா எங்கடா இருக்கு சார்? நான் சொல்லு. கேஎன்கே காஃபி டே லெஃப்ட். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டெட் எண்ட். அந்த டெட் எண்ட். இந்த இடம் செமையா இருக்குல்ல. இங்க வருங்க. ஃபுல்ல மரம் தான். அதுதான் ஆமடோரா. இந்த ரோட்ல இருந்தா வந்தோம் நம்ம. ஃபுல்லா மரம் தான். நல்லா இருக்கு இந்த ஏரியா. டைனிங்லாம் வெளியே மட்டும் தான். வெளியே மூணு டேபிள் போட்டிருக்காங்க. உள்ள கிடையாது. ஏன்னா உள்ள இப்போதைக்கு கோவிட் நல்லா லாக் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் பேக்கரி கடை தாங்க. ஈட் லோக்கல் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். ஆமடோரா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இஃப் யூர் அண்டர் பேக்ட் ஃபேன் ப்ளீஸ் கிவ் அட் லைக். அண்டர் பேக்ட்னா பாதி பேக்ட் டோ. அது பாதி வெந்தது. அரவேக்காடு. அரவேக்காடு பசங்க சூப்பரா இருக்கும். அரவேக்காடு தான் அதான். நீங்க இது வரைக்கும் ஆமடோரா வரலன்னா அப்படியே எங்க கூட வாங்க. சென்னையில இருக்கீங்கன்னா இல்ல சென்னையில சுத்தி பார்க்கறப்ப வந்திருக்கீங்கன்னா இது சென்னையில அட்லீஸ்ட் ஒரு தடவை சுத்தி பார்க்கக்கூடிய இடம். கிடையாது போல. இந்த வியூ நல்லா இருக்குல்ல. இத அப்படியே பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இதுதான் உங்களோட மெனு. இதையும் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஃப்ளேவர்ஸ்லாம் இவங்களே மேக் பண்ணுற ஐஸ்கிரீம்ஸ். இதெல்லாம் சிக்னேச்சர் இன் சென்னை. நம்ம சரவணர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி பே பண்ணிட்டு இருக்காரு. சரவணர் ஓ இனி ஃபுல்லாக பிரகாஷ்ல. பிரகாஷ் சமூகம் பெரிய இடமோ. என்னென்னா ஆர்டர் பண்ண சொல்லு. ஒரு அண்டர் பேக் வித் கேரமலைஸ்ட் மில்க் சாக்லேட் ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் அண்ட் 2 கேக். பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதுதான் இவங்க செட்டப்பு. இங்கே தான் ஆர்டர் பண்ணோம். அரவேக்காடு கேக் ஐஸ்கிரீம் ஜூப் சாக்லேட் கேக். இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க வேண்டிதான். குத்திடுவா. அது அழகான கேக்குடா. ஆஸ்தமேட்டிக்கா இருக்கு. ஆஸ்தமேட்டிக்கா. சியர்ஸ் மக்களே. ZOUK ஜூப் கேக் கூட ஃபர்ஸ்ட் பைட். நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன் ஜூப் கேக். எல்லாரும் டெம்ப்ட் பண்றாங்க என்ன சாப்பிட்டு. ட்ரிபிள் சாக்லேட் மாதிரி இருக்கு. திக்கா இருக்கு. சியர்ஸ் மக்களே. அவங்களே செஞ்ச ஐஸ்கிரீம்ல வேற மாதிரி இருக்கு. ரேட்டிங்க்கும் மேலே டாப் நாட்ச். இப்போ வந்து அரவேக்காடு பிஸ்கெட்டு ஐஸ்கிரீமு என் வாய்க்குள்ளே போக போகுது. செம்ம 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 செம்மையாக இருக்குது. லாஸ்ட் பைட் மக்களே சாப்பிட போகிறேன். இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல.
நல்லா ஃபோக்கஸ் பண்ற மேன். Enjoy. Until then, this is Chennai Food Gasm and team signing off. Peace out.